வீடியோட எண்டில் டே ஒன்க்கும் டே ஃபைவ்க்கும் கம்பேரிசன் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபைவ், நம்ம 15 டே ஸ்கின் ஒயிட்னிங் சேலஞ்சோட டே ஃபைவ்ல இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப வெளியே சுற்றிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு டிஐஎம்எல் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இன்றைக்கி பாதி நாள் வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு பாதி நாள் இருக்குது. நம்ம அதையும் ஷூட் பண்ணிட்டு சீக்கிரமாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் என் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நான் கண்ணில் மை போட்டதால அந்த மையெல்லாம் அப்படியே திட்டத்திட்டாக இருக்குது. நான் வெளியே போய்ட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், சோப்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணல, வெறும் ப்ளெயின் ஹாட் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்னோடய டே ஃபைவ்ல நான் என்ன ஸ்கின்னுக்கெலாம் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, போய் பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் வந்து நான் ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டே ஒன், டே டூ, டே த்ரீ அண்ட் டே ஃபோர் வந்து அப்லோட் பண்ணிட்டோம், அதையும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸை நல்லா வந்து க்ளென்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக வந்து இது பண்ணாதீங்க, ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம சோப் மாதிரி தான் இதை வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ஹார்ஷாக பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நான் ஹார்ஷாக பண்ணல, ரொம்ப மைல்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டெப் முற்றிலும் ஆப்ஷனல், ஏன்னா நான் வெளியே போய் சுற்றிட்டு வந்ததால் தான் இந்த சாண்டல்வுட் ஃபேஸ் மாஸ்க் போடுறேன், இல்லைனா நான் போட மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே போயிட்டு எங்கேயாவது சனில் போயிட்டு வந்தோன்னா இந்த சாண்டல்வுட் வச்சு ஃபேஸ் மாஸ்க் போட்டால் அந்த டேன் போயிடும். ஈவன்தோ நான் வந்து அன்றைக்கி சன்ஸ்க்ரீன் போட்டுருந்தேன், பட் இருந்தாலும் அந்த சாண்டல்வுட் போட்டு அந்த டேனை ரிமூவ் பண்ணிட்டக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நான் வெறும் ப்ளெயின் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப தின் லேயரை தான் போட்டிருக்கேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு பேக் மாதிரி போட போகிறோம். ஸோ அந்த பேக்குக்கு வந்து என்னென்னா, காஃபி பவுடர் ப்ளஸ் வந்து கர்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பேக்காக நம்ம போட்டுடலாம். நிறைய பேருக்கு தெரியும் காஃபி பவுடர் எவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் போடும்போது எனக்கு காஃபி அப்படி சாப்பிட்ணும் போல தெரிஞ்சிச்சு, அவ்வளோ ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. காஃபி லவர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்படி சாப்பிட்ணுன்னு தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, காஃபி உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும், அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக. அவ்வளோதான், நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. முடிஞ்சிருச்சு இன்றைக்கி டே ஃபைவ். ஸோ இதோட டே ஒன் அண்ட் டே ஃபைவோட கம்பேரிசன் வந்து நம்ம பார்த்துடலாம். உங்களோட லெஃப்ட் சைட் வந்து டே ஒன்னோட கிளிப், ரைட் சைட் வந்து டே ஃபைவோட கிளிப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டே ஒனில் எனக்கு ஒரு டார்க் ஸ்பாட் இருந்துச்சு, டே ஃபைவ்ல அது ஃபேட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக போகல பட் அது ஃபேட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ஃபேஸில் அங்கங்கே பிக்மெண்டேஷன் இருந்துச்சு, அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆயிருக்கு. இது டே ஃபைவ் தான், இன்னும் டே 15 இல்லை. ஸோ என்னோடய ஃபேஸ் நான் ஒரு ஷேடு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், என்னோடய ஸ்கின் கலர் வந்து இன்னொரு சைடு, என்னோடய ஃபேஸில் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஒரு டார்க் ஸ்பாட் வந்து ஃபேட் ஆயிருக்கு. இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைன். இதுக்கப்புறம் டே 10ல வந்து நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து டே 1 டு டே 5 கம்பேரிசன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான், நம்ம வந்து டே ஒன் அண்ட் டே ஃபைவ்ல நம்ம எப்படி சேஞ்ச் ஆயிருக்கோன்னு. ஸோ கீப் ஆன் வாட்சிங். ஸோ டே 6ல வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாடா, பாய் பாய்.